ஆங்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையில் முதல் எதிரியாக நாகேந்திரன் சேர்க்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக வேலூர் சிறையில் இருக்கும் நாகேந்திரனின் பெயர் முதல் பெயராக அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கிட்டத்தட்ட 30 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்கக்கூடிய இந்த கொலைக்கு மூல காரணம் என கூறப்படக்கூடிய பிரபல ரவுடி நாகேந்திரன், அதேபோல அவரது மகன் அசோத்தாமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். இவர் ஏற்கனவே ஆயுள் தண்டனை சிறைவாசியாக நாகேந்திரன் இருந்து வருகிறார். இதேபோல இந்த வழக்கில் கிட்டத்தட்ட வழக்கறிஞர்கள், அதே போல அவர் அந்த பிரபல கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் 10 பேர் என கிட்டத்தட்ட 30 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ செந்தில் என்பவரை போலீசார் தீவிரமாக தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் முதல் பெயராக அந்த குற்றப்பத்திரிகையில் பிரபல ரவுடி, அதாவது ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்கக்கூடிய நாகேந்திரனின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும், இரண்டாவது பெயராக பிரபல ரவுடி போலீசாரால் தேடப்பட்டு வரும் சம்பவம் செந்திலின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும், மூன்றாவதாக வழக்கறிஞர், தற்போது வழக்கறிஞராக இருந்து தற்போது வழக்கறிஞர் தொழில் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நாகேந்திரனின் மகன் அசோத்தாமனின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.